தமிழகத்தையே உலுக்கி இருக்கும் ஏடிஎம் கொள்ளையர்கள் கைது விவகாரத்தில் மேலும் ஒருவரை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைதானவர்கள் கொடுத்த பகீர் வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பது என்ன? தோட்டத்துடன் கூடிய பங்களா, ஆடம்பர சொகுசு கார், கோடிக்கணக்கில் நகைகள், இப்படி உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இவர்களுக்கு மற்றொரு முகமும் உண்டு. ஏடிஎம் கொள்ளையர், இந்தியாவையே உலுக்கிய பகீர் கொள்ளையர்களின் ஆடம்பர வாழ்வின் பின்னணி என்ன? கடந்த 15ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரை சென்னையை மையமாக வைத்து எஸ்பிஐ ஏடிஎம்களில் தொடர்ந்து அடுத்தடுத்து திருட்டு சம்பவங்கள் நிகழ்ந்தன. ஓகேஐ என்ற ஜப்பான் நாட்டு நிறுவனத்திடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டெபாசிட் இயந்திரத்தில் மட்டும் நூதன முறையில் பணம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. நூதன திருட்டால் வங்கி ஏடிஎம்களில் பாதுகாப்புத்தன்மை குறித்து கேள்வி எழுந்தது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரித்ததில் திருட்டில் ஈடுபட்டது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் மாவட்ட கொள்ளையர்கள் என்று தெரியவந்தது. சென்னை காவல்துறையின் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையிலான தனிப்படை ஹரியானா மாநிலத்தில் முகாமிட்டது. முதலில் ஹரியானாவில் அமீர் அர்ஸ் என்ற கொள்ளையனை பிடித்த போலீசார் அவனை சென்னையில் வைத்து விசாரித்தனர். அவன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஹரியானாவில் வீரேந்தர் என்ற மற்றொரு கொள்ளையனையும் பிடித்தனர். கொள்ளையர்கள் இருவரும் உறவினர். வீரேந்தருக்கு அமீர் அர்ஸ் மாமன் மகன் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சதகத்துல்லா கான் என்பவர் தலைமையில் 9 பேர் கொண்ட கும்பல்தான் ஏடிஎம் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். ஒரே ஊரைச் சேர்ந்த அனைவரும் உறவினர்களாக இருந்துள்ளனர். கும்பலாகச் சென்று பல இடங்களில் கொள்ளையடிக்கும் இந்த கும்பல் கொள்ளையடித்த பிறகு ஊரில் வந்து விருந்து வைத்து கொண்டாடியுள்ளனர். கைதாகிய அமீர் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். மேலும் கொள்ளையடிக்கும் பணத்தில் தோட்டத்து பங்களா, ஆடம்பர வீடு, சொகுசு கார் என்று ஆடம்பர உல்லாச வாழ்வு வாழ்ந்து வந்துள்ளார். அமீர் அர்சும் வீரேந்திரனும் விமானம் மூலமாக சென்னைக்கு வந்து அரும்பாக்கத்தில் உள்ள சர்மா லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். மேலும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி சென்னையில் எஸ்பிஐ வங்கியின் பணம் டெபாசிட் இயந்திரத்துடன் கூடிய ஏடிஎம் எங்கெல்லாம் உள்ளது என தெரிந்து கொண்டு அதனை பட்டியலிட்டு தங்களது திட்டத்தை அரங்கேற்றியுள்ளனர். வாடகைக்கு இருசக்கர வாகனத்தை எடுத்தவர்கள் சூளைமேடு, பாண்டிபஜார், ராமாபுரம், வடபழனி, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட இடங்களில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் பணத்தை திருடி உள்ளனர். 3 நாட்களில் இந்த இருவர் மட்டும் சுமார் 20 லட்சத்தை திருடி உள்ளனர். திருடிய பணத்தை கையில் எடுத்துச் சென்றால் போலீசில் சோதனையில் சிக்கிக் கொள்வோம் என்பதால் தரமணியில் உள்ள கோட்டக் வங்கியில் டெபாசிட் ஏடிஎம் மூலமாக அமீரின் தாயார் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பி ஹரியானாவில் இருந்து அந்த பணத்தை உடனடியாக எடுத்துள்ளனர். இவர்களிடம் இருந்து 10 மேற்பட்ட பல்வேறு வங்கி கணக்குகளின் டெபிட் கார்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர் போலீசார். பிடிபட்ட 2 கொள்ளையர்களின் 3 வங்கி கணக்குகளை ஹரியானாவின் ராயலான் நகர் போலீசார் தற்போது முடக்கியுள்ளனர். மேலும் மற்ற கொள்ளையர்களை ஹரியானா அதிரடிப்படை போலீசார் 50 பேர் உதவியுடன் சென்னை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளையில் தொடர்புடைய மேலும் ஒருவரை தமிழக போலீசார் ஹரியானாவில் கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வீட்டில்